பொதுவாக கோடை வெயிலின் தாக்கம் ஏப்ரல் மே மாதங்களில் அதிகரிப்பதுதான் வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் பொதுமக்கள் இளநீர், தர்பூசணி, பழச்சாறு, கூழ், மோர் உள்ளிட்ட இயற்கை பானங்களை நாடி செல்கின்றனர். அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சாலையோரங்களில் தர்பூசணி பழக்கடைகள் தொடங்கப்பட்டு விற்பனை களை கட்டி வருகிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் தர்பூசணி விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து பழங்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தர்பூசணியின் விலை சற்று அதிகரித்துள்ளது. கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டாலும் உடலை குளிர வைக்கும் வகையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இதனால் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஆனா மக்களுக்கு வந்து கிலோ 100 மணிக்கு 28 மணிக்கு போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா பீஸ் வந்து 20 ரூபாய் போயிட்டு இருக்கு. பீஸ் சாப்பிடுற பீஸ், அந்த பீஸ் சாப்பிட்டாலும் மக்கள் வந்து டேஸ்டா இருக்கனால மக்கள் வந்து முழுக்காய் வந்து கேரளா காய்ங்க 4 காய் 3 காய் 5 காய் வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி உள்ளூர்காரங்களும் வெளியூர்காரங்க வந்து தர்பூசணி சாப்பிட்டு பழங்கள் ஐட்டம் முழுக்காய் வாங்கினா பீஸும் வாங்கி போறாங்க, சந்தோஷம் போறாங்க சார். எத்தனை குளிர்பானங்கள் வந்தாலும் இயற்கை நமக்கு தரும் கொடையான சீசன் பழங்களை வாங்கி சாப்பிடுவது நம்மை மட்டுமல்ல விவசாயிகளையும் குளிர வைக்கும் என்பதே நிதர்சனம். மாலை முரசு செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் அசோக்குமார்.